بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. اللهم لا سهل إلا ما جعلته سهلا. اللهم رب زدني علما. கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய உங்களுடனான ஒரு அருமையான தலைப்பு அல் குர்ஆன் சுன்னா சீராவுடைய கண்ணோட்டத்திலே கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். ஈமானிய வாழ்வும் சமூக மேம்பாடும். இந்த தலைப்பு எங்களுடைய ஆன்மீக சிந்தனையையும் அத்தோடு இந்த சமூகத்துடனான ஒரு உறவை எந்தளவு தூரம் வைத்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய தெளிவையும் எங்களுக்கு தரும் என்று நான் நினைக்கின்றேன். அல்லாஹு தஆலா சூரா இப்ராஹிம் 24வது வசனத்தில் அலம் தர கைஃப தரபல்லாஹு மசலன் கலிமத்தன் தையீபத்தன் கஷஜரத்தின் தையீபத்தின் அஸ்லுஹா சாபித்துன் வஃபருஹா ஃபிஸ்ஸமாஇ என்று ஒரு ஓமான ஓமியத்தோடு ஒரு கருத்தை எங்களுக்கு சொல்ல வருகிறான். கலிமா தையிபா, அழகிய வார்த்தை. இந்த அழகிய வார்த்தை என்பதற்கு உதாரணம் என்னவென்றால் ஷஜரத்தின் தையிபா, ஒரு பிரயோஜனமான பயன்பாடு தரக்கூடிய ஒரு மரத்தை போல. ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் கலிமா தையிபா என்பது நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று விளங்கியிருக்கிறோம். இதல்லாமல் ஒரு மூமினுடைய வாழ்க்கையிலே பிரயோகிக்கப்படுகின்ற இஸ்லாமிய வகி சார்ந்த சிந்தனைகள் எல்லாம் கலிமா தையிபாக்கள். இது ஒரு மரத்தை போல, அதுவும் பிரயோஜனமான பயன்பாடான மரத்தை போல என்று அல்லாஹ் ஓமிக்கின்றான். அந்த மரம் எப்படிப்பட்டதென்றால் அதனுடைய வேர் மிக உறுதியானது, அதனுடைய கிளைகள் மிக விசாலமானது, வானத்தை நோக்கிய ஒரு விருட்சம். இதில் ஒரு விஷயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏன் அல்லாஹு தஆலா கலிமா தையிபாவை ஷஜரா தையிபாவுக்கு முன்னுதாரணம் காட்டுகிறான் என்றால், ஒரு மரம், அந்த மரத்துக்கு மூன்று வகையான பண்புகள் இருக்கும். ஒரு மரத்தை நாங்கள் நட்டினால் அந்த மரம் மூன்று வகையான பணியை செய்ய வேண்டும். அப்படி செய்தால்தான் அது மரம், ஒரு வளர்ச்சி அடைந்த மரம், பயன்பாடான மரம் என்பது அர்த்தம். ஒன்று என்ன, நாங்கள் ஒரு மரத்தை நட்டினால் அந்த மரம் முதலில் வாங்கும். எதை வாங்கும்? நாங்கள் ஊற்றுகின்ற தண்ணீரை வாங்கும், உரத்தை வாங்கும், அதுக்கு போடுகின்ற எல்லாவற்றையும் அது வாங்கிக்கொள்ளும். வாங்கினால் அடுத்து என்ன செய்ய வேண்டும்? அது வளர வேண்டும். இரண்டாவது அதனுடைய கட்டம் வளர வேண்டும். அது வளர்ந்தால் அடுத்தது வழங்க வேண்டும். அது வளர்ந்து வழங்கினால்தான் அதனுடைய பிரயோஜனத்தை நாங்கள் பார்க்கிறோம். கனி தர வேண்டும், நிழல் தர வேண்டும், என்னென்னலாம் அந்த மரத்தினூடாக எதிர்பார்க்கிறோமோ அதனை அது வழங்க வேண்டும். ஒரு மூமினுடைய இந்த உலக வாழ்வும் அப்படித்தான் இருக்க வேண்டும். அவன் வாங்க வேண்டும், வளர வேண்டும், வழங்க வேண்டும். எனவே நாங்கள் மூமின்கள் எங்களுக்கு வஹியினுடைய சிந்தனையை வாங்கி அந்த சிந்தனைகளை உள்ளெடுத்து நாங்கள் அதன் ஊடாக எங்களுடைய வாழ்க்கையை வளர்த்து கொண்டு மற்றவர்களுக்கும் வழங்க வேண்டும். அப்படியானால் நாங்கள் இந்த சமூகத்தில் பயனுள்ளவர்கள் அந்த மரத்தை போல என்கின்ற ஒரு அருமையான உபமானத்தை அல்லாஹு தஆலா அந்த வசனத்திலே தருகிறான். அந்த பின்னணியிலே ஒரு மூமின் என்ற வகையில் தன்னுடைய வாழ்க்கை போக்கை இந்த உலகத்தில் ஈமானோடு, ஈமானை வளர்த்து கொண்டு, ஈமானுக்காக உழைத்து, சமூகத்தினுடைய உறவை மேம்படுத்தி இந்த உலகத்திலே வாழ்கின்ற போதுதான் அவர் ஒரு பயனுள்ள மனிதர். எனவேதான் இந்த பின்னணியிலே, இந்த வசனத்தினுடைய பின்னணியிலே இந்த தலைப்பை தெளிவுபடுத்தலாம் நினைக்கிறேன். ஈமானிய வாழ்வு சமூக மேம்பாடு என்கின்ற இந்த தலைப்பு. இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் இந்த உலகத்திலே இரண்டு விடயங்களை உருவாக்க முனைகின்றது. ஒன்று தனி மனித உருவாக்கம், மற்றொன்று இருக்கிறது சமூக உருவாக்கம் என்று சொல்லி.
தனி மனிதர்கள் உருவாக வேண்டும், சமூகம் உருவாக வேண்டும். எனவே தனி மனிதனுக்கும் சமூகத்துக்கும் இடையிலான ஒரு நெருக்கம் இறுக்கம் இருக்கிறது என்பதால் தனி மனிதனை உருவாக்குகின்ற விடயத்தில் இஸ்லாத்தின் பார்வை ஒரு விதம், சமூகத்தை உருவாக்குகின்ற விடயத்தில் இஸ்லாத்தின் பார்வை மற்றொரு விதம். ஒரு தனி மனிதர் இஸ்லாத்தை பின்பற்றுகிறார் என்பதற்கும் ஒரு சமூகம் இஸ்லாத்தை பின்பற்றுகிறது என்பதற்கும் இரண்டு வேறுபட்ட கருத்துக்கள் உண்டு. தனி மனிதர் இஸ்லாத்தை பின்பற்றுகிறார் என்றால் அதனுடைய பொருள் என்னவென்றால், ஒரு தனி மனிதன் எப்பொழுதும் இந்த நாலு விடயங்களை தன்னுடைய வாழ்க்கையாக கொள்ள வேண்டும். ஒன்று இல்ம், அறிவு, நாலேஜ். என்ன நாலேஜ்? வஹியினுடைய நாலேஜ், இந்த உலகம் மனித சிந்தனை சார்ந்த நாலேஜ், இந்த உலகம் பிரபஞ்சம் பற்றிய நாலேஜ். இவைகளோடு ஒரு மனிதர் தன்னை வளர்த்து கொள்ள வேண்டும். தனி மனிதர் என்றார் அவரிடம் இல்மு இருக்க வேண்டும், அறிவு. அதனால் தான் தனி மனித மாற்றத்திற்கு முதலாவது அல்லாஹ் வலியுறுத்திய வசனம் இக்ரா. அந்த இக்ரா தான் தனி மனிதர்களை உருவாக்கியது. முதலாவது இல்ம், அறிவு தேவை. இரண்டாவது ஈமான், அந்த அறிவோடு ஈமானை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் பெற்றுக்கொண்ட வஹி சார்ந்த இந்த உலகம் சார்ந்த அறிவோடு அவருடைய ஈமானை வளர்த்து கொள்ள வேண்டும். அதல்லாமல் ஈமானை வளர்த்தால் அந்த ஈமானில் உறுதி இருக்காது. உதாரணமாக பிரபஞ்ச படைப்பை, வானத்தை பார்க்கிறார் என்றால் அந்த அல்லாஹ்வினுடைய குதிரத்தின் வல்லமையின் அறிவோடு அதை பார்த்து அவர் ஈமானுடைய வளர்த்து கொள்ள வேண்டும், உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி உறுதிப்படுத்தினால் அந்த ஈமான் நிலை பெறும். அறிவோடு ஈமான் கொண்டு அந்த ஈமானோடு அமல் செய்ய வேண்டும். அந்த அமலின் ஊடாக நான்காவது ஷஹாதா, பிறருக்கு தன்னை முன்மாதிரியாக புலப்படுத்த வேண்டும். ஒரு தனி மனிதர் இஸ்லாத்தில் வாழ்கிறார் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் இந்த நான்கும் ஒருங்கே அவரிடம் காணப்பட வேண்டும். அறிவு, ஈமான், அமல், ஷஹாதா. ஷஹாதா என்றால் என்னால் ஒருவர் ஒரு முன்மாதிரியை பெற வேண்டும், அதுதான் ஷஹாதா என்று சொல்வது. எனவே இந்த நான்கும் சேர்ந்த வகையில் ஒரு முஃமின் வாழ வேண்டும் என்பதை தனி மனித உருவாக்கம் என்று இஸ்லாம் சொல்கிறது. இந்த நான்கோடு அவர் தன்னை இணைத்து கொண்டார் என்றால் அவர் ஒரு இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்கின்ற ஒரு தனி மனிதர். இந்த தனி மனிதர்களை உருவாக்க விரும்புகிறது இஸ்லாம். மற்றொரு புறம் சமூக உருவாக்கம் என்பது, இஸ்லாத்தை ஒரு சமூகம் பின்பற்றுகிறது என்றால் இத்தகைய தனி மனிதர்களை கொண்டு உருவாகுகின்ற ஈமான், அமல், ஷஹாதா, அறிவு இவைகளோடு உருவாகுகின்ற தனி மனிதர்களை கொண்டு ஒரு சமூகத்தின் அடையாளம் என்ன தெரியுமா? அந்த சமூகம் இஸ்லாத்தில் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் முதலாவது அவர்களுக்குள் அன்பும் சகோதரத்துவமும் இருக்கும். நீங்கள் பார்க்கலும் மக்காவில் உருவாக்கப்பட்ட இத்தகைய மனிதர்களை அறிவோடு, ஈமானோடு, அமல்களோடு, ஷஹாதாவோடு உருவாக்கிய மனிதர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஒரு சமூகத்தை காண விரும்புகின்ற பணியின் முதலாவது அம்சம் அவர்களுக்கு மத்தியிலே அன்பையும் சகோதரத்துவத்தையும் உண்டு பண்ணியதுதான். நீங்கள் பார்க்கலாம் முஹாஜிர்களை அங்கே அழைத்து சென்று அன்சாரிகளையும் ஒன்று சேர்த்து முதலாவது எதை ஏற்படுத்தினார்கள்? அன்பையும் சகோதரத்துவத்தையும். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரையும் பொறுப்பேற்றுக் கொண்டது, ஒவ்வொருவரையும் அன்போடு சகோதரத்துவத்தோடு இணைத்து விட்டது, பிணைத்து விட்டது. இப்போ அங்கே இந்த அடிப்படையில் அந்த சமூகம் உருவாகின்றது. ஒரு சமூகத்தினுடைய அடையாளம் முதலாவது அன்பும் சகோதரத்துவம். ஏனென்றால் ஈமானோடு வாழுகின்ற ஒரு மனிதன் சமூக உறவை எப்பொழுது பெற்றுக்கொள்கிறான் என்றால் இந்த அன்பினாலும் சகோதரத்துவத்தினாலும் தான். அதனால் தான் இஸ்லாம் ஒரு சமூகம் இஸ்லாமிய அடிப்படையில் வாழுகின்றது என்பதற்கான முதலாவது அடையாளமாக அன்பையும் சகோதரத்துவத்தையும் பேசுகிறது. இரண்டாவது, ஒரு சமூகம் இஸ்லாமிய அடிப்படையில் இருக்கிறது என்பதற்கான இரண்டாவது அடையாளம் இஸ்லாம் கலந்தாலோசனை, ஷூரா. ஷூரா செய்து தன்னுடைய வாழ்க்கை போக்கை அவர் அமுல்படுத்த வேண்டும். எந்த ஒரு காரியத்திலும் மஷூரா இருக்க வேண்டும். மஷூரா இல்லாமல் ஒரு காரியத்தை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹு தஆலா சொல்லிக்காட்டவில்லை. என்றால் எங்களுக்கு தெரியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானிய சமூகத்தை உருவாக்க விரும்பிய பாடுபட்ட ஒரு மனிதர், ஈமானுக்காக உழைத்த ஒரு மனிதர். அதே மனிதர் தூதர்
சமூக உறவையும் எப்படி கட்டி காத்தார்கள் என்றால், அல்லாஹ் சொல்கிறான் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, ஃபபிம ரஹ்மத்தி மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குந்த ஃபல்லன் கலீல் அல் கல்ப் லன் ஃபல்லு மின் ஹவுலி. நபியே, அல்லாஹ்வுடைய அருளினால்தான் நீங்கள் மற்றவர்களோடு அன்பாக இரக்கமாக இணைந்து போகிறீர்கள். வலவ் குந்த ஃபல்லன் கலீல் அல் கல்ப், கடுகடுத்து முகம் சுளிப்பவராக இருந்தால், லன் ஃபல்லு மின் ஹவுலி, உங்களோடு இருக்கிற சமூகம் உங்களை விட்டு தூரமாயிருவாங்க. அப்படியானால் அந்த சமூகத்தை தன்னோடு இணைத்து வைத்துக் கொள்கின்ற வேலை திட்டங்கள் என்ன? அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். ஃபௌஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும் வஷாவிருஹும் ஃபில் அம்ர் வைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். எவ்வளோ அழகான வேலை திட்டங்கள் பாருங்கள். இந்த ஈமானிய வாழ்வுக்கும் சமூக உறவுக்கும் உள்ள அந்த அந்த மேம்பாட்டுக்கும் உள்ள அந்த வேலை திட்டங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி கற்றுக்குறான்? ஃபௌஃபு அன்ஹும், சில விஷயங்களை கண்டுகொள்ளாதீங்க. அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் சில விஷயங்களை நீங்கள் மன்னிச்சு கொள்ளுங்க. வஸ்தஃபிர் லஹும், அவர்களுக்காக அல்லாவிடம் பிழை பொறுப்பு தேடுங்க. வஷாவிருஹும் ஃபில் அம்ர், எந்த ஒரு காரியத்திலும் ஆலோசனை செய்து கொள்ளுங்க. அப்படின்னா தான் இறுக்கம் இணைப்பு பிணைப்பு உண்டாகும். வைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ், எதை திட்டமிட்டாலும் அல்லாஹ்வுல தவக்குல் வைங்க என்று அல்லாஹு தஆலா ஒரு சமூக வாழ்க்கை திட்டத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே ஆலோசனை செய்கின்ற ஒரு சமூகமாக வாழ்கின்ற போது அந்த சமூகம் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ்கிறது. மூன்றாவது, அந்த சமூகம் கட்டுப்படும். ஒரு கண்ட்ரோல், ஒரு லீடர்ஷிப்புக்கு கீழான ஒரு கண்ட்ரோலிங் இருக்கும். கட்டுப்பாடு இருக்கின்ற ஒரு சமூகத்தை தான் இஸ்லாம் சமூகம் என்று சொல்கிறது. தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒரு கட்டுப்பாட்டை அந்த சமூகத்தில் ஏற்படுத்தினார்கள். இஸ்லாத்தின் அடிப்படையிலே வாழுகின்ற அந்த அடையாளத்தில் மூன்றாவது, அன்பு சகோதரத்துவத்தை போல ஆலோசிப்பது போல கட்டுப்பாடு என்பதை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே நாங்கள் செய்ததை பார்க்கின்றோம். அதே போன்றுதான் ஆக்கப்பூர்வமான விமர்சனத்துக்கு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சமூகத்தை சுதந்திரமாக விட்டார்கள். இந்த மார்க்கத்தின் தெளிவை விளக்கத்தை அறிந்து கொள்வதற்காக அந்த சமூகத்தில் ஆக்கப்பூர்வமான விமர்சனத்துக்கு அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டார்கள். விட்டவர்களுக்கெல்லாம் இந்த வஹியின் ஊடாக தெளிவை ஏற்படுத்தினார்கள். எனவே ஒரு சமூகம் இஸ்லாத்தில் இருக்கிறது என்பதற்கு இந்த நான்கு அடையாளங்களையும் நாங்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் பார்க்கலாம். ஒரு தனி மனிதர் இஸ்லாத்தில் இருக்கிறார் என்பதற்கு அந்த நான்கு அடையாளத்தை பார்க்கிறோம். சுருக்கமாக நான் மீட்டிக்கொள்கிறேன். ஒரு தனி மனிதர் இஸ்லாத்திலே இருக்கிறார் என்பதற்கு அவருடைய அடையாளம் என்ன? அவருடைய இல்ம், அறிவு இருக்கும். அந்த அறிவோடு ஈமான் கொள்வார், அந்த ஈமானோடு அமல் செய்வார். இந்த மூன்றினூடாக ஒரு முன்னுதாரண ஷாஹிதாக விளங்குவார். இப்படி நானும் நீங்களும் இருக்க வேண்டும். ஒரு சமூகம் இஸ்லாத்தின் அடியிலே வாழுகிறது என்பதற்கான ஒரு அடையாளமாக அவர்களுக்கு மத்தியிலே அன்பும் சகோதரத்துவமும் இருக்கும், ஆலோசனை இருக்கும், கட்டுப்பாடு இருக்கும், ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் இருக்கும். இந்த பின்னணியிலே தான் நாங்கள் ஈமானிய வாழ்வையும் சமூக மேம்பாட்டையும் பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஸ்லீம் இந்த சமூகத்திலே இரண்டு உறவுகளோடு வாழ வேண்டும். ஒன்று ஈமானிய உறவு, மற்றும் ஒன்று சமூக உறவு. தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரண்டையும் ஒருபோதும் பிரித்து பார்க்கவில்லை. ஈமானிய உறவை வேற, சமூக உறவை வேற என்று பிரித்து பார்த்த சந்தர்ப்பங்கள் எங்கேயும் நாங்கள் காண முடியவில்லை. ஏன் தெரியுமா? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வார்கள். நபி ஹுரைரத் ரலியல்லாஹு அன்ஹு கால் கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல் யுக்ரிம் லைஃபஹு. உதாரணமாக, யார் அல்லாஹ்வையும் மறுமையையும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் விருந்தாளியை சங்கைப்படுத்தட்டும். இங்கே பாருங்க, இது ஒரு விடயம். அதே மற்றொரு அந்த தொடரிலே வர ஒரு ஹதீஸ், மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல் யுதி ஜாரஹு. உங்களில் யார் அல்லாவையும் மறுமையையும் விசுவாசம் கொண்டிருக்கிறார்களோ அவர் அயல் வீட்டாரை நோய்வினை செய்யாமல் இருக்கட்டும். மன் கான யுஃமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல் யக்குல் ஹைரன் அவுல் யஸ்முத். புகாரி முஸ்லிமிலே வர ஹதீஸ், யார் அல்லாவையும் மறுமையும் ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அவர் பேசினால் நல்லதை பேசட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும். இந்த ஹதீஸில் பாருங்கள்,
ரெண்டு பகுதி இருக்கிறது. முதலாவது பகுதி ஈமானை பேசுகிறார்கள் ரசூலுல்லா, இரண்டாவது பகுதி சமூகத்தோடு தொடர்பான விஷயத்தை பேசுகிறார்கள். ஒருவர் அல்லாவையும் மறுமையும் விசுவாசித்த ஒருவர் எப்படி இருக்க வேண்டும்? விருந்தாளியை கண்ணியப்படுத்த வேண்டும். விருந்தாளியை கண்ணியப்படுத்துவது சமூக உறவு, சமூக மேம்பாட்டோடு தொடர்பட்ட விடயம். அங்கே விசுவாசி இதை செய்ய வேண்டும், இதை செய்தால்தான் அவர் விசுவாசி. அல்லாவையும் மறுமையும் விசுவாசம் கொண்டவர்கிட்ட பண்பு இருக்கணும், விருந்தாளியை கவனிக்கிறது. அவர் விருந்தாளியை கவனிக்கின்ற போது இந்த ஈமான் இருக்க வேண்டும். இந்த இரண்டையும் சமப்படுத்துகிறார்கள் ரசூலுல்லா. அடு அயல் வீட்டானை நோவினை செய்யாது கண்ணியமாக அவனை பார்க்கின்ற பண்பு ஒரு விசுவாசியிடம் இருக்க வேண்டும். அதே போல அவர் பேசினால் ஒரு மூமின் நல்லதைத்தான் பேசுவான், அல்லது அவன் மௌனமாகத்தான் இருப்பான். யார்? ஒரு விசுவாசி. இப்போ பாருங்க, இந்த ஹதீஸில் ஒரு விசுவாசி எப்படி இருப்பான் என்றால், அவன் சமூகத்தில் உள்ள செயற்பாடுகளை இப்படி செய்பவனாக இருப்பான் என்று ரசூலுல்லா ஈமானிய உறவையும் சமூக உறவையும் பிரித்து பார்க்காது, இது இருந்தால் அது இருக்கும், அது இருந்தால் இது இருக்கவே வேண்டும் என்ற அடிப்படையில் பேசியிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதினாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க. போன உடனே அபு அய்யூப் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரவேற்று, அத்தோடு மதீனத் அன்சாரிகள் எல்லாம் ரசூலுல்லாவை வரவேற்று வெல்கம் பண்ணி, உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்கன்னா எல்லாரையும் கூப்பிட்டாங்க, அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் கூப்பிட்டாங்க. அப்துல்லாஹி இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லா அவங்களுக்கு மத்தியில் ஒரு சின்ன உரை நிகழ்த்தினார்கள், ஒரு சின்ன, அதில் ஒரு நாலு கருத்து வருகிறது. ஐயுஹன்னாஸ் அஃப்ஸு சலாம் வஅத்இமுத் தஆம் வஸிலுல் அர்ஹாம் வஸல்லு வன்னாஸு நியாம் தத்குலுல் ஜன்னத பிஸலாம். இதில் பாருங்க மனிதர்களே, ஐயுஹன்னாஸ் எல்லாரையும் விளிக்கிறாங்க ரசூலுல்லா அன்பாக. அஃப்ஸு சலாம், உங்களுக்கு மத்தியில் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள். வஅத்இமுத் தஆம், விருந்தோம்பல் செய்யுங்கள். வசலுல் அர்ஹாம், உறவுகளை சேர்ந்து வாழுங்கள். வசல்லு ஒன்னா சுனியாம், ஊரே உறங்குகின்ற போது நீங்கள் எழுந்து அல்லாவை தொழுங்கள். ஃபததுஹுலுல் ஜன்னத பிஸலாம், சாந்தியோடு சுவனம் நுழைவீர்கள் என்று தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸில் பாருங்க, மூன்று விடயம் முந்தியது சமூக உறவோடு சமூக மேம்பாட்டோடு தொடர்பட்டது, நாலாவது விடயம் ஈமானிய உறவோடும் வாழ்வோடும் தொடர்பட்டது. சலாம் சொல்லிக்கொள்வது என்ன? சமூக உறவை வலுப்படுத்துகிற விஷயம். விருந்தோம்பல் என்ன? சமூக உறவை வலுப்படுத்துகிற விஷயம். உறவுகளை சேர்ந்து வாழ்றது சமூக உறவை வலுப்படுத்துகிற விஷயம். இந்த மூணையும் சொல்லிட்டு நாலாவது என்ன சொல்கிறாங்க? வசல்லு வண்ணா சுனியா, நடு நிசையில் எலும்பி அல்லாவை தொழுது, அவனோட உறவை மேம்படுத்தி கொள்ளுங்க. இது ரெண்டும் சேர்ந்தாதான் ஃபத்துஹுல் ஜன்னத்தை மிஸ்ஸலாம், சொர்க்கம் போவதற்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே முதலாவது அன்சாரிகள் முஹாஜிர்களுக்கு ஹிஜ்ரத்துக்கு போன உடனே படிப்பிக்கிறாங்க என்னத்தை? ஈமானிய வாழ்வோடு மட்டுமல்ல, சமூக உறவோடும் சேர்ந்த நிலையில்தான் நாளை மறுமையில் நாங்கள் சொர்க்கத்துக்கு போகையிலும். ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்ததல்ல. ஈமானிய வாழ்க்கையை வேறையாகவும் சமூக உறவை வேறையாகவும் பார்க்காது, இரண்டையும் ஒன்றாக பார்க்கின்ற போது நாளை மறுமையில் சுருக்கத்துக்கு போகலாம் என்ற கருத்தியலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்துக்கு முதலாவது விளக்கிறார். இதை நாங்கள் அஹ்மதிலே, திருமதியிலே, இப்னு மாஜாவிலே இந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். அப்போ என்ன? ஈமானிய வாழ்வு சமூகத்தினுடைய மேம்பாட்டோடு தொடர்போடு உறவோடு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்புபடுத்தி எங்களை வழிபடுத்தியிருக்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சூரத்துல் ஹஜ்ஜினுடைய 77வது வசனத்தை நாங்கள் பார்த்தா அல்லாஹு தஆலா மிக அருமையாக இந்த ரெண்டு விஷயத்தையும் தெளிவுபடுத்துகிறான். ஈமானிய வாழ்வு சமூக உறவு சமூக மேம்பாடு எப்படி சொல்கிறான்? யா யுஹல்லதீனா ஆமனு, விசுவாசிகளே, விசுவாசிகளே என்று விளிக்கிறான். இர்க்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ருக்கு செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள். ஒன் வேர்டில் சொல்கிறேன்டா, தொழுங்க, தொழுங்க. வஅபுது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை வணங்குங்கள் என்றால் வாழ்க்கை முழுவதையும் இபாதத்தாக்கி கொள்ளுங்க. எங்களோட தனிப்பட்ட குடும்ப எல்லாத்தையும் இபாதத்தாக்கி கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு
வஃஅலுல் ஹைர், நல்லது செய்யுங்க இந்த சமூகத்துக்காக, நல்லது செய்யுங்க லஅல்லக்கும் துஃப்லிஹூன், என்னத்துக்கு நீங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்றால். வெற்றியை பெறுவதற்காக ஃபியாலுல் ஹைராத் என்று அல்லாஹ் சூரத்துல் ஹஜ்ஜினுடைய இந்த வசனத்திலே சொல்வது, ருக்கு சுஜூது இதர இபாதா எல்லாம் ஈமானுடைய பகுதி. ஃபியாலுல் ஹைராத் என்கிறது சமூகத்தினுடைய பகுதி. ரெண்டாக டிவைட் பண்ணி பார்த்தோம்னா, முன்னுக்கு ருக்கு செய்யுங்க, சுஜூது செய்யுங்க, இபாதத் செய்யுங்க என்று சொல்கிறதெல்லாம் ஈமானிய வாழ்க்கையோடு தொடர்பான விஷயம். ஃபியாலுல் ஹைராத் சமூக வாழ்க்கையோடு தொடர்பான விஷயம். இந்த ரெண்டையும் செஞ்சாதான் ஃபலாஹ், மறுமையில் வெற்றி. அப்போ ஒன்றை விட்டு ஒன்று பிரிந்தது அல்ல ஈமானிய வாழ்வும் சமூக உறவும் சமூக மேம்பாடும் என்பது. எனவே வெற்றி பெறுவதற்காக இந்த உலகத்திலே நாங்கள் தொழுவது போல, ஏனைய ஈமானிய இபாதத்துகள் செய்வது போல, திக்ருகள் திலாவத்துகளோடு அல்லாஹ்வுடைய உறவை பெற்றுக்கொள்வது போல, இந்த சமூகத்தின் உறவை பேணுவதும் அதை நாங்கள் மேம்படுத்துவதும் என்பது இஸ்லாம் காட்டித் தருகின்ற ஒரு அருமையான வழி, ஒன்றை விட்டு ஒன்று பிரியாத வழி, தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்மாதிரி. இதுக்கெல்லாம் அப்பால் நாங்கள் இந்த தலைப்பை இன்னும் விளங்க வேண்டுமென்றால், இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னுடைய எல்லா இபாதத்துகளாலும் நாளை மறுமையிலே மீசானை கனதியாக்குவதற்காக செய்கின்றான். மீசானுல் ஹசனாத்தில் எங்களோட அமல்கள் எல்லாம் கனதியாகி சொர்க்கத்துக்கு போக வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் அல்லாஹ்வினுடைய உறவை, ஈமானிய வாழ்வொழுங்கை வைத்துக் கொள்வதை நாங்கள் பார்க்கிறோம். அது அவருடைய மரணத்தோடு முடிந்துவிடும். அவருடைய மரண நேரம் வரைக்கும் ஈமானிய வாழ்க்கையோடு அவர் வாழத்தான் வேண்டும். அதிலிருந்து தூரப்பட முடியாது, அதுக்கு பின்னால் அவருக்கு வராது. ஆனால் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவரை மூன்று காரியங்கள், அதனுடைய நன்மைகள் சேர்ந்து கொண்டே இருக்கும் என்று சொன்ன மூன்று விடயத்தையும் நாங்கள் பார்த்தால், அந்த மூணும் சமூக உறவோடு தொடர்பட்ட விஷயம். இங்கே பாருங்கள், இதா மாத்தல் இன்சானின் கத்த அமலுகு இல்லாமின் சலாத். ஒரு மனிதன் மரணித்து விட்டால் மூன்று காரியங்களை தவிர எல்லாம் ஸ்டாப், அங்கே போகாது. முதலாவது சதக்கத்தின் ஜாரியா, நிலையான நிரந்தரமான தர்மம். இது சமூகத்துக்காக செஞ்சுட்டு போகிற பணி. இந்த தர்ம பணி தான் அவருடைய மரணத்துக்கு பின்னால் நன்மை சேர்த்து கொண்டிருக்கிறதாக தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. வயல்மின் யுந்தஃபா உபிஹி, பயன்பாடான ஒரு கல்வியை இந்த சமூகத்தில் நாங்கள் ஊட்டிட்டு போகிறோம், படிப்பிச்சுட்டு போகிறோம். அந்த பயன்பாடான கல்வியினுடைய பயன்பாடுகள் இருக்கும் காலமெல்லாம் நன்மை வந்து கொண்டே இருக்கும். சமூகத்துக்காக செய்த பணி. வலதுன் சாலிஹுன் எது உலகு, சாலிஹான பிள்ளையொண்டை நாங்கள் இந்த சமூகத்தில் விட்டுட்டு போகிறோம். அந்த பிள்ளட பெருமை, அந்த பிள்ளைக்கு இந்த சமூகம் வாழ்த்துகின்ற வாழ்த்துக்கள், அந்த பிள்ளை நமக்காக கேட்கின்ற பிரார்த்தனைகள் எல்லாம் எங்களுக்கு வந்து சேரும். அப்போ இந்த சமூகத்தில் ஒரு நல்ல பிள்ளையை, ஒரு மகனை மகளை நாங்கள் விட்டுட்டு போகிறோம், சமூகத்தில் பணி. இங்கே பார்க்கையிலும் நாங்கள் இந்த மூன்றுமே, நிலையான தர்மம், பயன்பாடான கல்வி, சாலிகான பிள்ளைகள், இந்த மூன்றுமே இந்த சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்காக நாங்கள் செய்த நன்மைகள் தான் எங்களோட கபருக்கு வந்து சேருதுண்டா. விளங்கிக் கொள்ளணும், ஈமானிய வாழ்வென்பது அந்த கபருக்கு, மரணத்துக்கு அந்த நிமிடத்துக்கு முன்னால் உள்ள விஷயம். நாங்கள் செய்தே ஆகணும், அல்லாஹ்வோட உறவில் மிக தீவிரமாக இருக்க வேண்டும். ஈமானை வளர்த்து கொள்கின்ற, ஈமானுக்காக நாங்கள் பாடுபடுகின்ற அந்த பணியை செய்ய வேண்டும். அதே நேரம் இந்த சமூகத்தில் தர்மங்களை, சாலிகான பிள்ளைகளை, இந்த சமூகத்துக்கு பயன்பாடான அறிவை நாங்கள் கொடுத்துட்டும் போகணும். அதுதான் மௌத்துக்கு பின்னால் எங்களுக்கு நன்மை சேர்க்கின்றது என்றால், ஈமானிய வாழ்வோடு சமூக மேம்பாட்டு வேலை திட்டங்களையும் ஒரு மூமின் இந்த சமூகத்தில் செய்ய வேண்டும் என்பதை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருமையாக சொல்லி காட்டுகிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நாள் ஒரு சஹாபி சக்கராத்துடைய கடுமையான வேதனையில் இருக்கிறாங்க. அவருடைய ரூஹ் பிரிய மாட்டாதா என்று சொல்கிற அளவுக்கு சக்கராத். சஹாபாக்கள் எல்லாம் வளைத்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மனிதருடைய ரூஹ் மூன்று வார்த்தைகள் சொன்ன நிலையில் பிரிகிறது. லைத்தஹு கான பஈதா, அது தூரமாக இருந்திருக்க கூடாதா. லைத்தஹு கான காமிலா,
அது முழுமையானதாக இருந்திருக்கக்கூடாதா, லைத்தஹு கான ஜதீதா, அது புதிதாக இருந்திருக்கக்கூடாதா என்று சொன்னவராக அந்த சஹாபியுடைய ரூஹு பிரிவதை சஹாபா தோழர்கள் கண்டார்கள். அவர்களால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலல்லாஹ், இந்த மனிதருடைய ரூஹ் இந்த மூன்று வார்த்தைகளையும் சொன்ன நிலையில் பிரிந்ததை நாங்கள் பார்த்தோம், விளக்கம் புரியவில்லை. சொன்னாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சக்ராத்துடைய நிலையில் அவர் சில நன்மைகளை கண்டார். அந்த நன்மைகளை கண்டு கவலை அடைந்தார். எப்படி கவலை அடைந்தார்? நன்மை செய்த மனிதர் கவலை அடைந்த சந்தர்ப்பம், கை சேதப்பட்ட சந்தர்ப்பம். அந்த நன்மைகள் என்ன தெரியுமா? லைத்தஹு கான பைதா, அது தூரமானதாக இருந்திருக்க கூடாதா என்று ஏன் சொன்னார் என்றா, ஒரு நாள் அவர் ஒரு இயலாத மனிதரை, அவருக்கு அவர் வீட்டுக்கு அல்லது இடத்துக்கு கொண்டு விடுற ஒரு ஹெல்ப் பண்ணினார். அது கொஞ்ச தூரம்தான். அந்த கொஞ்ச தூரம் அவர் அந்த இயலாத மனிதருக்கு செய்த அந்த உதவியை, அதனுடைய நன்மையை அல்லாஹு தஆலா சக்கராத்தில் காண்பிக்கிறான். இங்கே பாருங்க அதுக்குரிய நன்மையை. இப்போ அவர் கவலைப்படுறாரு, லைத்தஹு கானபா ஈதா, அந்த மனிதருக்கு செய்த அந்த உதவியின் தூரம் இன்னும் தூரமானதாக இருந்திருக்க கூடாதா, முழுமையானதாக இருந்திருக்க கூடாதா என்று. லைத்தஹு கான காமிலா, அவர் ஒரு நாள் ஒரு ரொட்டியை வச்சுட்டு சாப்பிடுவதற்காக ஆயத்தமான பொழுது பசியோடு ஒரு மனிதர் வந்து கேட்ட நேரத்தில் அதை ரெண்டாக மடித்து ஒரு பாதியை அந்த மனிதருக்கு கொடுக்குறார். அவர் ஒரு பாதியை சாப்பிட்றார். அந்த மனிதருக்கு கொடுத்த அந்த ரொட்டி பாதியினுடைய நன்மை சக்கராத்திலே அவருக்கு காண்பிக்கப்படுகிறது. இப்போது கை சேதப்படுகிறார். லைத்தஹு கான காமிலா, நான் அதை முழுமையாக அவருக்கு கொடுத்திருக்க கூடாதா? பாருங்க சகோதரர்களே, நன்மை செய்த மனிதர்கள் சக்கராத்தில் கை சேதப்படுறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும் எங்களோட உங்களோட நிலைமைகளை, அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த முஸ்லீம் சமூகத்தினுடைய நிலைமைகளை. லைத்தஹு கான ஜதீதா, ஒரு நாள் ஒருவர் தனக்கு ஆடை தருமாறு கேட்டு வருகிறார். அவர்கிட்ட இருந்த பழைய ஒரு பாவிக்க முடியுமான ஒரு துணியை கொடுக்கிறார். அதோடைய நன்மை காண்பிக்கப்படுகிறது. இப்போ சொல்கிறார், நான் கொடுத்த அந்த துணி புதிதாக இருந்திருக்க கூடாதா? இங்கே பாருங்க, இதில் இந்த சமூகத்தினுடைய உறவு சார்ந்த செயற்பாட்டின் நன்மைகள் தான் அது. அவருக்கு ரோட்டில் நடந்து போக்கில் ஹெல்ப் பண்ணி அவருக்கு கொஞ்சம் உதவி செஞ்சு அந்த இடத்துல கொண்டு வர்றார். சாப்பிட்ற நேரம் பசி கொடுக்கிறார், ஆடை இல்லைன்னு வாரார் கொடுக்கிறார். இதெல்லாம் என்ன? சமூகம் சார்ந்த மேம்பாட்டு செயற்பாடுகள். இந்த செயற்பாடுகளின் நன்மைகளை அல்லாஹ் சக்கராத்தில் காண்பித்த பொழுது அவர்கள் கை செய்தப்படுகிறார்கள் நன்மைகளுக்காக. எனவே நானும் நீங்களும் இந்த சமூகத்தில் இந்த உறவுகளை, ஈமானோடு இந்த சமூகத்தின் உறவுகளை வைத்து, இந்த சமூகத்தினுடைய உறவுகள் இணைந்த வகையில் நாளை மறுமையிலே சொர்க்கத்துக்கு போக வேண்டிய ஒரு தேவையும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமானிய வாழ்க்கையோடும் சமூக உறவோடும் வாழுகின்ற மனிதர்கள்தான் பொதுநலவாதிகளாக இருப்பார்கள். நீங்கள் பார்க்கலாம், தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாற்றில் பார்க்கையிலும், குர்ஆனில் நிறைய சம்பவங்களை பார்க்கையிலும், ஈமானோடும் சமூக உறவோடும் இருக்கின்ற மனிதர்கள் தான் பொதுநலவாதிகள். இந்த ரெண்டிலிருந்து ஒன்று இருந்தாலும் சுயநலவாதிகள். எந்த அளவு சொன்னாங்கண்டா, இதா தபக்த மரக்கத்தன் பக்திர் மாகா, நீங்கள் உங்களோட கிச்சனில் கறி சமைச்சிங்கண்டா அதில் குழம்ப கொஞ்சம் கூட வைங்க. என்னத்துக்கு? நீங்கள் சாப்பிட்றதுக்கு இல்லை, நீங்கள் மட்டும் சாப்பிட்றதுக்கு இல்லை, இத்த ஆஹத் ஜீரானிக்க, உங்களோட அயல் வீட்டவருக்கும் அதை கொடுக்கறதுக்காக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுக்கலையிலிருந்து எங்களுக்கு பொது நலத்தை படிப்பிக்கிறாங்க. நீங்கள் சமைக்கிற கறியில் சமையலில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போடுங்க, சுயநலமாக நீங்கள் மட்டும் சாப்பிட்றதுக்கு இல்லை, பக்கத்து வீட்டுக்காரருக்கும் கொடுக்கறதுக்கு என்ற பொது நல சிந்தனையை, நாங்கள் சமைக்கின்ற அந்த கறியிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பிக்கிறார்கள். ஒரு மூமின் அப்படித்தான் இருக்க வேண்டும். தான் எதை செய்தாலும் மற்றொருவனுக்காக, லா யுமினு அஹதுக்கும், தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களில் ஒருவர் விசுவாசியானவ ஆக மாட்டார், ஹத்தா யுஹிப்பு லி அஹீஹி மா யுஹிப்பு லி நஃப்ஸி,
தான் விரும்புகிற தனது சகோதரனுக்கும் விரும்புகின்ற வரை, தான் எதை விரும்புகிறேனோ, எதை நாடுகிறேனோ, எதெல்லாம் எனக்கு என்று நான் நினைக்கிறேனோ அது அடுத்த சகோதரனுக்கும் என்று அவர் நினைத்தால் தான் அவர் மூமின், லா யுமினு என்று சொல்லிட்டாங்க. மற்றவருக்கு நினைக்கணும், அப்ப இவர் தான் பொதுநலவாதி. எனவே ஈமானிய வாழ்வும் சமூக உறவும் உள்ளவர் தான் பொதுநலவாதி. எனவே அந்த பொதுநல சிந்தனையை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன சின்ன விஷயங்களில் போதித்திருக்கிறார்கள். அற்புதமான விஷயத்திலும் பொது நல சிந்தனையை போதித்திருக்கிறார்கள். எந்த அளவு சொல்றாங்க, நீங்க நிழல் தரக்கூடிய பழம் கனி தரக்கூடிய மரத்தின் கீழ் மலம் சலம் கழிக்க வேண்டாம். ஏன் தெரியுமா? அங்கே வெயிலில் இருந்துட்டு வார ஒருவன் நிழலுக்காக ஒதுங்குவான். அந்த மர நிழலிலே அவன் அசிங்கத்தை கண்டால் படுகின்ற அந்த அசௌகரியம் அல்லாஹ்வுடைய சாபத்தை உங்களுக்கு உண்டாக்கும் என்று தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். லானத் செய்யப்பட்டவர்கள் யார்? மர நிழலில் கனி தரக்கூடிய மரத்தின் கீழ் மலம் சலம் கழிக்கிறவங்க அல்லாஹ்வின் சாபத்துக்குரியவர்கள். அது யார் நின்றாலும் நிழலை பற்றியோ கனியை எதெல்லாம் பிரச்சனையல்ல, தன்னுடைய காரியம் முடிந்தால் என்று அவர் அந்த இடத்துல அசிங்கப்படுத்திட்டு போனார் என்று அவர் சுயநலவாதி, அவர் விசுவாசி அல்ல. பொது நலத்தோடு சிந்திக்கின்ற அந்த சிந்தனையை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்தின் நிழல் கனி தரக்கூடிய மரத்தினுடைய அந்த இடத்தை பொது நலனுக்காக என்று சிந்திக்கின்ற அளவுக்கு தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான விடயமானாலும் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வழிகாட்டலை பாருங்க. ஈமானிய வாழ்வையும் சமூக உறவையும் இணைத்தே பேசியிருக்கிறார்கள் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் ஹிரா குகையிலிருந்து பயந்து நடுங்கி ஓடி வராங்க. ஜம்மிலூனி ஜம்மிலூனி, என்ன போத்துங்க. அந்தளவு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வஹீட தாக்கம் என்ன நேர்ந்தது என்று தனக்கு தெரியாத நிலையில் வேறுத்து விறுவிறுத்து கதீஜா நாயகிட்ட ஓடி வந்த போது, கதீஜா நாயகி மனைவி என்ற நிலையில் இருந்து கொண்டு சொன்ன ஆறுதலை பார்த்தா, அந்த ஆறுதல் வார்த்தைகள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வுடைய சமூக உறவை எங்களுக்கு அடையாளப்படுத்துது. பாருங்க, கல்லா அபுஷிர் ஃபவல்லாஹி லா யுஹ்ஸீகல்லாஹு அபதா, அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான், அல்லாஹ் உங்களை கைவிட மாட்டான். வல்லாஹி இன்னக லத்தஸிலுர் ரஹம் ரஹீம், நீங்க குடும்பத்தை சேர்ந்து நடக்கிறீங்க. வத்தஸ்துக்குல் ஹதீத், உண்மை பேசுறீங்க. வத்தஹமிலுல் கல்ல, கஷ்டத்தை சுமந்து கொள்றீங்க. வத்தக்ஸிபுல் மௌதூம், இல்லாதவர்களுக்காக நீங்க உழைக்கிறீங்க. வத்தக்ரில் லைஃப், விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துறீங்க. வத்துஈனு அலா நவாஇபில் ஹக், தேவையுடையவர்களுக்கெல்லாம் உதவி செய்கிறீங்க. எப்படி ஆறுதல் சொல்றாங்க பாருங்க, முஸ்லீமில் வர ஹதீஸ். இத்தனையெல்லாம் நீங்க செய்யக்குள்ள கவலைப்படாதீங்க என்று ரசூலுல்லாஹ்வுக்கு ஆறுதல் சொல்லுகின்ற வார்த்தைகளை எல்லாத்தையும் பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த சமூக உறவு நிலை, குடும்பத்தோட சேர்ந்திக்கிறீங்க, இல்லாதவருக்கு கொடுக்குறீங்க, கஷ்டப்பட்டு வாரவனுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, எப்பையும் யார் வந்து பேசினாலும் உண்மை பேசுகிறீங்க, இப்படியெல்லாம் இருக்கக்குள்ள உங்களுக்கு கஷ்டம் வராது. உண்மையிலும் நானும் நீங்களும் தான் இந்த சமூகத்தினுடைய இத்தகைய உறவு இருந்தால் ஈமானோடு வாழுகின்ற போது ஒருவர் கூறுகின்ற ஆறுதல் ஆறுதலாக இருக்கும். ஈமானோடு இல்லாமல் இந்த ஆறுதல் வராது. எனவே ஈமானிய வாழ்வு சமூக உறவு என்பது ரசூலுல்லாஹ்வுடைய இணைத்து பேசுகின்ற சம்பவம். நான் பொருத்தமாக இருக்கும் நினைக்கிறேன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி ஹாஜரையும் தன்னுடைய குழந்தை இஸ்மாயிலையும் மக்கா பள்ளத்தாக்கில் விட்டுட்டு வராங்க. கொஞ்சம் உணவு, கொஞ்சம் தண்ணீர், மனித சஞ்சாரமும் இல்லை. தண்ணியும் உணவும் முடிஞ்சால் அங்கே வாங்கிறதுக்கு வேறு எந்த ஏற்பாடும் இல்லை. விட்டுட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வர்ற நேரம் மனைவி கேட்குறாங்க, யா இப்ராஹிம் ஐன ததுஹப், எங்கே போகிறீங்க? திரும்ப திரும்ப கேட்குறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எதுவும் பேசலை. இந்த மனித சஞ்சாரமும் எந்த பாதுகாப்பும் உத்தரவாதப்படுத்தப்படாத நிலையில் எங்கே எங்களை விட்டுட்டு போகிறீங்க என்று கேட்குறாங்க திரும்ப, பதில் இல்லை. அப்போ அந்த மனைவி கேட்குறாங்க, அல்லாஹ் அமரக்கஹாதா, இதெல்லாம் உங்களுக்கு கிட்ட கட்டலையா? கால நாம் ஆமன்ட்டு சொன்னாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்போ மனைவி என்ன சொன்னாங்க தெரியுமா, இதன்லையும் யூதி அண்ணா, அப்படின்டா நாங்கள் வீண் போக மாட்டோம்,
இப்போ இதில் பாருங்க, ஒரு 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 அருமையான விளக்கம் என்னண்டா, கணவன் தன் நீண்ட காலத்துக்கு பின்னால் கிடைச்ச புள்ள, மனித சஞ்சாரம் இல்லாத பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம், அல்லாட கட்டளை நிறைவு செய்வதற்காக கொண்டாந்து விடுறார். மனைவி திரும்ப திரும்ப கேட்குறா, பதில் இல்லை. மனைவியை கேட்குறா, இது அல்லாட கட்டளையான்னு சொல்லி. அப்போ மனைவி அல்லாட கட்டளையான்னு கேட்குற அளவுக்கு மனைவியிடம் ஈமான் இருந்திருக்கிறது, அதான் நாங்கள் விளக்கம். அப்படியான மனைவியர்களை நாங்கள் உருவாக்கணும். அப்படியான மனைவியர்களை உருவாக்கினா தான் நாங்கள் செய்கிற பணியை அவங்க உணர்ந்து கொள்வாங்க. அல்லாட பணியா, இந்த சமூகத்து பணியா, சமூகத்துக்காக நீ உங்களை அர்ப்பணிக்கிறீங்களா, மாஷா அல்லா அப்படின்னு அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான். எனவே நாங்கள் பார்க்குறோம், குடும்ப வாழ்க்கையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவிக்கு ஏழவை ஏற்படுத்தி வைத்த அந்த ஈமானிய விளக்கம் இப்ராஹிம் நபியுடைய பணிக்கு துணையாக இருந்திருக்கிறது. எனவேதான் சமூகத்தின் உறவும் ஈமானிய வாழ்வும் இணைந்த வகையில் தான் ஒரு முன்னேற்றமும் மேம்பாடும் இந்த சமூகத்தில் நாங்கள் பார்க்க முடியும். அன்புக்குரி இஸ்லாமிய சகோதரர்களே, சூரத்துல் காஃபுல வார ஒரு அருமையான விளக்கத்தை இதுக்கு பொருத்தமாக நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியும், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மனிதரிடம் போகிறார். ஹதீஸ்களில் வருகிறது, ஹிதிர் அலைஹிஸ்ஸலாம் அல்லது ஹதீர் என்ற ஒரு மனிதர், அவருக்கு அல்லாஹு தஆலா நேர்வழி சார்ந்த நிறைந்த அறிவை கொடுத்த ஒரு மனிதர். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் போகிறாங்க, போய் அவங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் நடக்குது. உங்களுக்கு நான் படித்தாரன்னா நீங்கள் என்னோட வாரண்டா, நிபந்தனை பொறுமையாக இருக்கணும், இப்படி ஒரு டயலாக் போகுது. அந்த பயணம் தொடர்கிறது. போகிற வழியில் மூன்று நிகழ்வு நடக்குது, உங்களை எல்லாருக்கும் தெரியும். என்ன அந்த முதலாவது நிகழ்வு? அவங்க ஒரு கப்பலில் ஏறுறாங்க. அவர் அந்த கரையில் போனதுக்கப்புறம் அந்த கப்பல் ஒரு புதிய கப்பல், அதில் ஓட்ட போடுறார். இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் பொறுமையை இழந்து கேட்குறார், இந்த அருமையான நல்ல இதில் நீங்கள் ஓட்ட போட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ அதுக்கு விளக்கம் சொல்லலை. திரும்ப போகிற நேரம் ஒரு பையன் விளையாடி கொண்டிருக்கிறான், அவனை கொலை செய்கிறார். அப்பையும் கேள்வி கேட்குறார். திரும்ப தொடராக போகின்றாங்க, சரியான பசியும் தாகமும். ஒரு இடத்த போய் தங்களுக்கு ஏதாவது தாங்க பசிக்குது என்று கேட்டும் அவங்க ஒன்றும் இவங்களுக்கு கொடுக்கல. ஆனால் ஒரு சுவர் ஒன்று அப்படி சாய போகுது, அதை நிமித்தி வைக்கிறார். அப்போ கேட்குறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம், நம்மளை கவனிக்காத இவங்களுக்கிட்டு, வாயால் கேட்டும் தின்னத்தராத குடிக்க தராத இவங்களுக்கு இந்த சுவரை நிமித்தி நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களே, கூலி ஒன்றும் பெற்றுக்கொள்ளாமல். இப்போ தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொல்கிறாங்க. சூரத்துல் காஃபில் நீங்கள் 64 தொடக்கம் 82 வசனத்தை வாசித்து பாருங்கள். ஃபந்தலக்கா ஹத்தா இதா ரக்கீபா ஃபி ஸஃபீனத்தி ஹரக்கஹா என்று அந்த வசனம் தொடங்குகிறது. ஏன் ஓட்ட போட்டார்ண்டா அவர் சொல்கிறார். அதில் தான் இந்த சமூக உறவை எப்படி அந்த மனிதர் மூசாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்கிறத நாங்கள் பார்க்கலாம். அம்ம ஸஃபீன து ஃபகானத்லி மசாகீன யாமலூன ஃபில் பஹ்ர். இந்த கப்பல் இதுதானே, இது இந்த கடலில் வேலை செய்கிற ஆக்கள்ற மிஸ்கீன்கள் வறியவர்கள்ற இந்த நல்ல ஃபரத்வன்னா வக்கான வரா அஹும் மலிக்கும் யௌஹுது குள்ள சபீனசின் அஸ்பா. பழுதடையாத படகுகள் என்ன செய்கிறாண்ட அந்த அந்த பகுதியில் இருக்கிற அரசன் அவன் எடுத்துருவான். எனவே நாம் போனது மிஸ்கீன்களுக்கு சொந்தமான படகு, இது அவன் எடுத்துட்டானுண்டா. கடலில் கடல் தொழில் வேலை செய்கிற மிஸ்கீன்கள் பாவம் ஏழைகள் நாங்கள் சொல்கிறோம் எங்கட பாசையில். அப்போ ஓட்ட போட்டு அதை பாதுகாத்து கொடுக்கணும். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன படித்து கொடுக்குறாங்க, நாங்கள் எப்பையும் சமூகத்தில் உள்ள மட்டங்களில் எப்படி எப்படி என்ன இருக்குது என்ன இருக்குது, நாங்கள் என்ன உதவி செய்யணும் எப்படி செய்யணுங்கிறத கற்றுக் கொடுக்குறாங்க அந்த ஈமானிய மனிதர்கள் ரெண்டு பேரும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த மனிதர் கற்றுக் கொடுக்குறார் என்ன, மிஸ்கீன்களுக்கு சொந்தமானது அதை பாதுகாக்கிறதுக்கு நான் இப்படி முயற்சி. அப்போ சமூகத்தில் இந்த சமூகத்தை பாதுகாக்கிறதுக்கு இந்த சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு அழகுகளையும் நாங்கள் எங்களோட கம்யூனிட்டியில் வச்சுக்கொள்றதுக்கு என்ன வேலை திட்டங்களை செய்யலுமோ அதை நாங்கள் நீங்களும் செய்யணும். ஒரு மூமின்ண்டா அதை செய்யணும். மூமின்கள் காட்டி கொடுப்பவர்கள் அல்ல, மூமின்கள் பொறாமைப்படுகின்றவர்கள் அல்ல, மூமின்கள் மற்றவர்களுக்காக வாழுகின்றவர்கள். அதை நாங்கள் இதிலே பார்க்குறோம். ஏன் அந்த பையனை கொலை செஞ்சார், அதுவும் ஒரு சமூக உறவோடு தொடர்பானது. அல்லாஹ் சொல்கிறார், ஃபகான் அபூஹுமா முஃமினைன், அந்த பையன்ட உம்மா பாப்பாவும் மூமின்கள். ஃபஹஷீனா அன் யுரீகஹுமா துகியானன் வ குஃப்ரா ஃபஅரத்னா அன் யுப்திலஹுமா ரப்புஹுமா கைர மின்ஹு ஸகாத்தம் வ அஹ்ரபரஹுமா. இவன் பெருத்து இந்த மூமினான உம்மாவையும் பாப்பாவையும் வழிகெடுத்து விடுவான், எனவே இன்னும் ஒரு சந்ததி அல்லாஹ் கொடுத்து நல்ல ஒரு சந்ததியை கொடுக்கணுங்கிறதுக்காக. அப்போ அந்த சமூகத்தில் இந்த சமூகத்தை
சமூகத்துக்கு சங்கடமாக இருக்கின்ற, சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கின்ற மனிதர்களை நாங்கள் அடையாளப்படுத்துவோம். அப்படி அடையாளப்படுத்தி அவங்கள கொலை செய்கிறதல்ல இதனுடைய விளக்கம் என்னென்னா, அவங்கள நாங்கள் இனங்கண்டு அவர்களை அதிலிருந்து பாதுகாத்து அவங்களோட பெற்றோர்களுடைய எதிர்காலத்தை இந்த பையன் மகனும் மகளும், நான் நேரவே சொல்லனே வலதும் சாலிகின்ற துவாதான் கபருக்கு போகுமண்டு, அப்படி ஒரு சாலிகான பிள்ளையாக ஆகிற வேலை திட்டங்களை இந்த சமூகத்தில் நாங்கள் செய்வோம். நிறைய பேர் நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு பையனையோ ஒரு பிள்ளையோ கண்டா அவன் என்ன போக்கு போனா என்ன நமக்கு என்ன, அவன் யாரோ பிள்ளையோ நமக்கு என்னத்துக்கு திருத்துற, எப்படி அல்ல. ஒரு மூமினின் பார்வை இந்த சமூகத்தில் ஒரு இளைஞன், ஒரு யுவதி, ஒரு சிறுவன், ஒரு சிறுமி, அவனுடைய எதிர்காலம் இந்த சமூகத்துக்கு பாதகமாக அமையும் என்று அடையாளம் கண்டால் அவர்களை நாங்கள் திருத்தணும். திருத்துற இடத்துல கொடுத்து திருத்தணும். எங்கே அனுப்பினா இவன் திருந்தி வருவானோ அங்கே அனுப்பணும். என்ன பாதையில் இவனை போக்காட்டினா நாங்கள் எதிர்கால இந்த சமூகத்துக்கு பயனுள்ளவனாக ஆகுவானோ ஆக்கணும். இதுதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சமூகத்தின் நலனுக்காக மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கற்றுக் கொடுக்குறார். மூன்றாவது பாருங்க, இது அருமையான ஒரு உதாரணம். வாமல் ஜிதாரு ஃபகானிலி உலாமைனி எத்தீமைனி ஃபில் மதீனா வக்கான தஹத்தஹு கன்சுல்லஹுமா வக்கான அபூஹுமா சாலிஹா. இதில் என்ன பியூட்டிண்டா, அனாதை பிள்ளைகளுக்கு, ரெண்டு அனாதை பிள்ளைகளுக்கு சொந்தமான பொக்கிசங்கள் சொத்து அந்த மதிலுக்கு கீழே புதைக்க வச்சிருக்காங்க. அவங்களோட உமா வாப்பாவும் நல்லவங்க. அந்த உமா வாப்பாவும் அந்த பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய சொத்தை அந்த சுவருக்கு கீழே புதைச்சி வச்சுருந்தாங்க. இந்த சுவர் விழுந்தா அந்த சொத்து அந்த பிள்ளைகளுக்கு போய் சேராது, எனவே அது எதிர்காலத்தில் சேரணும் என்றதுக்காக நான் நிமித்தி வைத்தேன். இந்த சமூகத்தில் அவங்க சாப்பாடு தராட்டியும் சரி, தண்ணி தராட்டியும் சரி, நான் அந்த பணியை செய்வேன். நானும் நீங்களும் நினைக்கணும், இந்த சமூகம் என்ன பாராட்டணும், இந்த சமூகம் எனக்கு என்னத்தை தந்தா தான் நான் அவங்களுக்கு பணி செய்வேன். இந்த சுயநலன் இல்லாமல் இந்த சமூகம் எதை சொன்னாலும், தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கம்பளி விருப்பில் இந்த மார்க்கத்தை வளர்க்கவில்லை, செங்கம்பள விருப்பில் இந்த மார்க்கத்தை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்க்கவில்லை. எனவே மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு படிப்பிக்கிறாங்க என்னண்டு, நமக்கு இந்த சமூகம் எதை செய்யாட்டியும் பரவாயில்ல, இந்த மார்க்கத்துக்காக, இந்த சமூகத்துக்காக, இந்த சமூகத்தின் நலனுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய பணி அந்த சுவரை நிமித்துவோம், அந்த பிள்ளைகள் வளர்ந்து அதை பெற்றுக்கொள்ளும் என்கின்ற செய்தியை சூரத்தல் காஃப் எங்களுக்கு சொல்லுதுண்டா. இதில் என்னத்தை விளங்குகிறோம், ஒரு மூமினுடைய சமூக உறவு தான் அவரை பொதுநலவாதியாக அடையாளப்படுத்துகிறது, அல்லாது வெறுமனை ஒரு சைடு எடுத்துக்கொண்டு ரெண்டையும் பிரித்து இந்த சமூகத்தில் வாழ்ந்தா அவர் சுயநலவாதி. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ குர்ஆனுடைய இந்த சம்பவங்களோ ஈமானிய வாழ்வையும் சமூக உறவையும் இணைத்துத்தான் அவர்களை சொர்க்கத்தை நோக்கி நகர்த்துகிறது என்கின்ற செய்திகளை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக சூரத்துல் காஃபிலே வருகின்ற ஒரு செய்தியை, ஒரு நீண்ட விரிந்த தலைப்பு, நிறையவே பேசலாம். எனவே எங்களுக்கு தெரியும் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் தஆலா சூரத்துல் காஃபுடைய இறுதி பகுதியிலே சொல்கிறான். 93வது வசனத்திலே நாங்கள் பார்க்கலாம், துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்தினுடைய மூன்று பகுதிகளுக்கு போகிறாங்க. கிழக்கு, சூரியன் மறைகின்ற பகுதி, உதிக்கின்ற பகுதி, பைன சத்தைன் மலைகள் நிறைந்த மலைநாட்டு பகுதி. ஒரு மலைநாட்டு பகுதிக்கு போன போது ஹத்தா இதா பலக பைன சத்தைன் வஜத மின் தூனிஹிமா கௌமன் லா யகாதூன யஃப்கஹுன கௌலா. ஒரு சாராரை காண்டாங்க, அவங்களுக்கு துல்கர்னைன் பேசுகிறது விளங்குது இல்லை, அவங்க பேசுகிறது இவங்களுக்கு விளங்குது இல்லை, பாச ப்ராப்ளம். அப்போ காலு யாதல் கர்னைன் இன்னை யஜூஜ வ மஜூஜ முஃப்ஸிதூன ஃபில்லர். எங்கட இந்த தேசத்தில் இந்த யவ்ஜூஜ் மௌஜூஜ் என்ற இந்த இவர்கள் எங்களுக்கு நிறைய அட்டகாசம் செய்கிறார்கள், இவங்களோட அட்டகாசத்திலிருந்து எங்களை நீங்கள் பாதுகாத்து தரணும் என்று ஏதோ அவங்களுடைய சைக்கினையால் பேசியதை துல்கர்னைன் விளங்கி கொண்டாங்க. அப்போ அவங்க சொன்னது மட்டுமல்ல, பகல் பகல் நர் நஜாலு லக் ஹர்ஜன் அல்லா அந்தஜி அல பைனா உபைனஹும் சத்தா. நீங்கள் ஒரு தடுப்பை ஏற்படுத்தி அவங்களோட பிரச்சனையை தீர்த்துட்டாங்க, உங்களுக்கு நாங்கள் கூலி தாரோம். அவர் சொன்னார், காலமா மக்கன் நிஃபி ரப்பி ஹைருன் ஸோ ஐநூ நிபி கூவா அஜால் பைனக்கும் உபைனகும் ரதுமா. அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு நீங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, உங்கள்கிட்ட இருக்கிற பலம், உங்கள்கிட்ட இருக்கிற சக்தியை கொண்டு சில இரும்பு பாலங்களை, தடுப்புகளை கொண்டாங்க,
நான் அதை செஞ்சு தாரேன். இப்போ இந்த இடத்துல துல்கர் நயினா ஒரு இன்ஜினியராக பொருளியலாளராக தஃப்சீருடைய கருத்தியலாளர்கள் வழங்கப்படுத்துகிறார்கள். ஒரு இன்ஜினியரால் தான் ஏலும் இப்படியான பாலங்கள் அடுத்து நெருப்ப உருக்கி வாத்து அந்த தடைகளை ஏற்படுத்துகின்ற சக்தி. எனவே இந்த மனிதர் என்ன செய்கிறார், அவருடைய ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற அந்த அறிவை பலத்தை அந்த வளத்தை காசிக்காக இல்லாமல் சமூகத்துக்காக, அந்த சமூகத்தில் ஒரு சாரார் நிம்மதியாக வாழ விடாமல் பிரச்சினைப்படுத்துகிறார்களா, அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கின்ற வழியை எந்த கூலியும் இல்லாமல் பாசை புரிந்தாலும் புரியாவிட்டாலும், இதான் இங்கே விளக்கம். இந்த சமூகத்தில் ஒருத்தர் சொல்றது புரிஞ்சாலும் புரியாவிட்டாலும் இந்த சமூகத்துக்கு நன்மை என்று நான் கருதினால் அதை செய்வதற்கு அந்த சமூகத்தின் சக்தியையும் பெற்றுக்கொண்டு அந்த சமூகத்துக்காக பங்காற்றுகின்ற ஒரு உறவை துல்கர்னயின் அலைஹிஸ்ஸலாத்துடைய இந்த சம்பவத்தினூடாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். எனவே பொது நலன் சமூக உறவோடு தான் இருக்கிறது. ஈமானிய வாழ்வும் சமூக உறவும் தான் இணைந்து அவரை பொதுநலவாதியாக அடையாளப்படுத்துகிறது. அந்த அடையாளம் இந்த சமூகத்தினுடைய நாளை மறுமையின் சுவனத்தினுடைய வாயலை எங்களுக்கு திறந்து தருகிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நிறைய பார்க்கலாம். குர்ஆனில் அல்லாஹு தஆலா சில மிருகங்கள் பூச்சி இவைகளை பற்றியெல்லாம் பேசுவான். ஒரு உதாரணத்தை சொல்லி முடிக்கிறேன். சூரா 27:18 வசனத்தை பாருங்கள். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் ஒரு நம்லா, ஒரு பெண் எறும்பு, அது ஒரு பணி செய்கிறது. அந்த பணியை பார்த்தா அதனூடாக எங்களுக்கு தார ஒரு அருமையான விளக்கம். ஹத்தா இதா அத்தவு அலா வாதின் நமிழ் காலத் நம்லத்துன் யா ஐயுஹன் நமிழ் உதுகுலு மசாக்கினக்கும் லா யஹ்தி மன்னக்கும் சுலைமானுன் வ ஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன். பாருங்கள், சுலைமான் இஸ்லாம் சுலைமான் சார படையும் வருது. ஒரு எறும்பு, பெண் எறும்பு, அதை காணுது. கண்டு அது என்ன செஞ்சிருக்கலாம், அது ஒழிச்சிருக்கலாம், தன்னை பாதுகாத்து கொண்டிருக்கலாம். மாறாக யா ஐயுஹன் நமிழ் தண்ட சமூகத்தை நோக்கி அழைப்பு விடுக்குது, உதுகுலு மசாக்கினக்கும் நீங்கள் உங்களோட புற்றுக்குள் நுழைந்து கொள்ளுங்கள், லாயஹ்தி மன்னக்கும் சுலைமானுன் வஜுனூதுஹு வஹும் லாயஷுரூன். அவங்க நாமெல்லாம் இருக்க வேண்டு தெரிஞ்சு கொள்ளாமல் எங்களை மிதிச்சு போடுவாங்க, அதுலேருந்து பாதுகாப்புறதுக்கு நீங்கள் உங்களோட புற்றுக்குள்ளே பூந்து கொள்ளுங்கள். என்ன இந்த பணி? சுயநலம் இல்லாத அந்த எறும்பை அல்லாஹு தஆலா குர்ஆனில் இன்றைக்கும் பேசுகிறாங்க. அந்த நம்லாவை பற்றி அதுக்கு பேரும் சூரத்து நம்முலுன்னு பேர் வச்சு இன்றைக்கும் குர்ஆனில் இந்த எறும்பு பேசப்படுகின்ற என்ன பொது நலன், பொது நல பணியை செய்த அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக, வேற என்ன விசேஷம்? எனவே ஒரு சமூகம் மிரித்து நம்மளை நசுக்கி அழித்து விடாமல் இருப்பதற்கு ஒரு மனிதர், ஒரு மூமின் இந்த சமூகத்துக்காக பங்காற்றினால் அல்லாஹு தஆலா நிச்சயமாக இந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் பாதுகாப்பான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நிறைய நாங்கள் குர்ஆன் சுன்னாவுடைய விளக்கத்தை பார்க்கலாம் இந்த தலைப்பின் ஊடாக. எனவே நேரத்தில் கருத்தில் கொண்டு ஈமானிய வாழ்வோடு சமூகத்தினுடைய உறவோடு தான் நாளை மறுமையில் சுவர்க்கத்துக்கு போகலாம், இந்த சமூகத்தில் பொதுநலவாதியாக அடையாளப்படுத்தப்படலாம், இந்த சமூகத்தினுடைய துவாவையும் பிரார்த்தனையும் பெற்றுக்கொள்ளலாம். மாறாக இதை ஒன்றை விட்டு ஒன்றை பிரித்து நோக்காமல் ஈமானிய வாழ்வோடு சமூக உறவோடு வாழ்ந்து நானும் நீங்களும் அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று மறுமையிலே சுவனம் நுழைவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. வ ஆஹிரு தவானன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. ஜஸாகுமுல்லாஹ் கைர். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அந்த அஸ்தஃபிருக்க வ அத்தூபு இலைக்.